ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைவாணி. இன்னைக்கு வந்து எகெயின் நம்ம வந்து சாரீஸ் ரிவ்யூ பண்ண போறோம். ஒருத்தர் ஏமாத்தினா வந்து ஒட்டுமொத்த நெசவாளர்களையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. எத்தனையோ பேர் இன்னும் ஜென்யூனா நேர்மையா அனுப்புற காசுக்கு, அதாவது நமக்கு சம்பாதிக்கிற காசு நமக்கு ஒட்டினா போதும் அப்படிங்கறத ரொம்ப நேர்மையா வச்சு பண்ற நெசவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாரி வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் பாக்குறீங்க. நிறைய பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சஜஷன் கேட்டு சாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பேண்டமிக் டைம்ல கடைக்கு போய் வாங்குறதுக்கு பயப்படுறவங்க கூட இந்த மாதிரி சாரி பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் எம்போசிட் சாரி பார்க்கணும். இந்த கடை எதுனா INR டெக்ஸ்ட் சொல்லி சேலம் இளம்பல்ல இருக்கு, அந்த கடையில இருந்து தான் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் வெயிட்லெஸ் செமி சில்க் சாரி. நல்லா இருக்குங்க, டச் ஃபீல் நல்லா இருக்கு. இதை ஓபன் பண்ணி காமிச்சிடறேன். பார்டர் வந்து பனாரஸ் டைப் பார்டர் கொடுத்துருக்காங்க. முந்தானையில வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபிளார் டிசைன் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து 650 ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான். நான் சொல்றேன் எல்லா சாரீஸ்க்குமே ஷிப்பிங் சார்ஜஸ் சேர்த்து வரும். அதே இதுல இந்த கலர் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். சேம் டிசைன், கலர் மட்டும் வேரி ஆகுதுங்க. இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபிளார் டிசைன் அழகா இருக்கும். பாடி ஃபுல்லா இந்த மாதிரி ஃபீல் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இதுல பைசா கம்மியா தான் இருக்கு. யாருக்காவது பர்த்டேக்கு இந்த சாரி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கிஃப்ட் பண்ணலாம், ரொம்ப ஆப்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேவரட் விசிறி மடிப்பு கலெக்ஷன் அன்பாக்சிங் சாஃப்ட் செமி சில்க் சாரி. இது வந்து விசிறி மடிப்பு டைப்ல கொடுத்துருக்காங்க, பாத்தீங்களா அழகா இல்ல. இது வந்து ஜரி ஒர்க்கடு கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் மட்டுமே 5.5 இன்ச், அவ்வளோ பெரிய பார்டர்ல இருக்கு. நல்லா இருக்கு சாரி, குவாலிட்டியும் நல்லா இருக்கு, டச் ஃபீலும் நல்லா இருக்கு. விசிறி மடிப்பு டைப்ல வந்து நீங்க சாரி எடுக்கணும் அப்படின்னா உங்கள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே சொல்லிருங்க, எனக்கு விசிறி மடிப்பு டைப்ல தான் வேணும்னு. முந்தி வந்து ஜரி பல்லுல தான் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டான பிளவுஸுங்க, அதாவது இந்த கிரீனுக்கு இந்த பிங்க் கலர் காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு. ஒரு டார்க் பிங்க் ஷேடு, நீங்க மேபி வீடியோல பாக்குறங்காட்டி உங்களுக்கு அப்படி தெரியலாம். நல்லா இருக்குங்க ஃபீலு. இதோட ரேட் அப்படின்னா 800 ருபீஸ். அழகா இருக்குங்க டிசைன் பாருங்களேன். ஏதோ புதுசான ஒரு ஃபிளார் டிசைன் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு மாங்காய் பெஞ்ச மாதிரி வந்தாலும் நம்ம மெஹந்திலெல்லாம் போடுவோம்ல ஒரு டைப், அந்த மாதிரி டைப் இது கொடுத்துருக்காங்க. சில்வர் ஜரி ஒர்க் தாங்க இப்போ நிறைய ஃபேமஸ். நிறைய புது பொண்ணுங்கள்லாம் இப்போ கல்யாணம் பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி ஒர்க்கில் தான் வந்து சாரீஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. 600 ருபீஸ் தாங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒரு கிராண்டான ஒரு விருந்துக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேரோட கல்யாணத்தில் பெட்டிக்கு சாரி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பெட்டிக்கு சாரி வைக்கிறதுன்னா பொண்ணு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு 30 சாரி 50 சாரி இந்த மாதிரி ஏதோ ஒத்தப்படையில் ஏதோ சம்திங் போட்டு சாரீஸ் வந்து அவ்வளோ சாரீஸ் எடுத்து கலெக்ஷன் கொடுத்து அனுப்புவாங்க. அதில் நிறைய பேர் சாரீஸ் வந்து கட்டாமலே வச்சுருப்பாங்க, ஏன்னா அது கொஞ்சம் பழைய மாடலாக இருக்குது, இல்லை யாரும் நல்லா சாரி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்களாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் விசிறி மடிப்பில் டைப்பில் எடுத்து கொடுத்தீங்கன்னா, அம்மா நான் இன்னைக்கு சாரீ கட்டிட்டு போகட்டா அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அவங்களுக்கே ஒரு குட் ஃபீல் வரும், சாரீல நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதே சாஃப்ட் செமி சில்க் சாரியில் ஆரஞ்சு வித் பிங்க் மாதிரி முந்தானே பாருங்க, இதுவும் வந்து சில்வர் சாரி ஒர்க்கோடு தான் இருக்குது. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் தான். இதில் இந்த ரெண்டு கலர்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கலர் காம்பினேஷனோட அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்ஸ் இன் அ வைல் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து உங்கள் இதில் உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸும் உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்கும். எல்லாத்தையும் வச்சு நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண முடியாது அப்படிங்காட்டி ஒவ்வொரு மாடல்லையும் 1 or 2-3 pieces மட்டும் அனுப்பியிருக்காங்க அவங்க. அடுத்து ஃபேன்சி பார்டர் ஒர்க்கோட வந்து சாஃப்ட் சில்க் சாரி தான் பார்க்க போகிறோம். இதுவும் விசிறி மடிப்பு கலெக்ஷன் தான். ஏ தெரியுதா, அதாவது புடவை எனக்கெல்லாம் ஆக்சுவலி கட்ட தெரியாதுங்க. அந்த விசிறி மடிப்பில் புடவை கட்டுறது அப்படின்னா கீழே நம்ம அந்த மடிப்பு எடுப்போம் தெரியுமா, ஒரு மாதிரி அந்த மடிப்பு இந்த பார்டர் இந்த இந்த இடத்துல முந்தானே இது பண்ணுறது இது எல்லாமே பர்ஃபெக்டாக வருதுங்க. நான் ஒரு முறை கட்டி பார்த்தேன், செம்மையாக இருக்குது இந்த விசிறி மடிப்பு டைப்பு. சாரி வந்து உருப்படியாக தட்ட கட்ட தெரியாமல் கச்சாமுச்சான்னு கட்டுவாங்கல்ல, அவங்க கூட இந்த மாதிரி சாரி கட்டினா அப்படியே அழகாக ஜம்முன்னு போயிறங்களாம். ஏன்னா அந்த மாதிரி சாரி கலெக்ஷன் இது. இந்த இதோட ரேட்டு வந்து 850 ருபீஸ் தான். நல்லா இருக்குங்க ஃபீல், உங்களுக்கு தெரியுதா இதுவே அந்த பொன் வண்டோ ஏதோ சம்திங் வண்டு மேலே ஒளிரும்ல ஒரு மாதிரி வண்டு, அதுக்கு கலர் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கலரில் மேலே இந்த சாரி வந்து அப்படியே ஷைன் ஆகுது, மேலே ஒரு கோல்டன் கலர் இது வந்த மாதிரி. பிளெயின் பிளவுஸும் இருக்குது. இந்த பிளெயின் பிளவுஸ் எடுத்துகிட்டு இதில் நீங்கள் எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்து தைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜரி ஒர்க்கோட வந்து கான்ட்ராஸ்டான ஒரு பிங்க் கலரில்
முதான கொடுத்துருக்காங்க, அழகா இருக்கு. இது வந்து என்னோட கேமரால பாத்தீங்கன்னா கலர் வேரியேஷன் தெரியுது. இது வந்து ஆக்சுவல் பிங்க் தான். சாஃப்ட் சில்க்லயே ஃபேன்சி பார்டர் ஒர்க்கோட நம்ம அடுத்த சாரி பார்க்கறோம். இது வந்து ஒரு கிரீன் தான். பட் இந்த சாரிக்கும் மேல பாத்தீங்கன்னா அப்படியே க்ளோ ஆகுது பாத்தீங்களா, ஷேடு தெரியுதா உங்களுக்கு, கோல்டன் அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி. சில்வர் சாரி ஒர்க்கோட முந்தானம் கொடுத்துருக்காங்க, பிளைனான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க, அழகா இருக்குங்க. பார்டர் பாத்தீங்கன்னா சாட்டன் கிளாத்ல கொடுத்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்டர் வந்து இப்பதான் நான் புதுசா பாக்குறேன். நெக்ஸ்ட் கம்ஸ் அ பிங்க் கலர் பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா எப்படி க்ளோ ஆகுதுன்னு சொல்லி. ஜரி ஒர்க் வந்து இதுல வந்திருந்தாலும் சில்வர்ல வந்திருந்தாலும் அதுக்கு ஒரு பார்டர்ல வந்து ஒரு டார்க் பிங்க்ல ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து இதோட பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. இதோட பிரைஸ் ரேஞ்சு 850 பிளஸ் ஷிப்பிங் தான். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் கலெக்ஷன் வந்துருச்சு, கோட்டாஞ்சி டைப் காட்டன். எனக்கு இந்த மாதிரி டைப் காட்டன் எல்லாம் ரொம்ப பிடிக்குதுங்க. ஏன்னா வந்து ஒரு தடவை அப்படியே கட்டினாலும் ஜம்முன்னு அவ்வளோ அழகா இருக்கு. கடைகளில் இதோட ரேட் வந்து 1500 பக்கம் வருங்க. ஆனா இங்க இதோட ரேட் இந்த மாதிரி கோட்டாஞ்சி டைப் காட்டனோட ரேட் வந்து வெறும் 870 ரூபாய் தான், பிளஸ் ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து வரும். ததும்ப ததும்ப சேலை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டேன்னா டைலாக் வரும்ல, அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் பார்டர் சாரி எடுத்து நீங்க கட்டிட்டீங்க அப்படியே அழகா நடந்து போகும்போது முன்னாடி அழகா போயிட்டு வரும். சோ அது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். மீட்டர் வந்து 6.25 மீட்டர் என்னமோ, நல்ல பெரிய சாரி தான். ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு கூட கட்டலாம். ஹைட்டா இருக்கிறவங்க லீனா இருக்கிறவங்க இந்த மாதிரி புஷ்ன்னு இருக்கிற மாதிரி ஒரு சாரி கட்டினீங்கனாலும் சூப்பரா இருக்குங்க. ஒருவேளை நீங்க கொஞ்சம் ஃபேட்டியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பிடிச்ச சாரி எடுத்து கட்டணும். யாரு பார்த்தா சொன்னா என்ன, இந்த செக்கடு டைப்லயே வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. சாண்டல் வித் பிங்க் கலர்ல இருக்கு, அண்ட் டார்க் நவாபழ கலர் எனக்கு பிடிக்கும். நவல் பழ கலரும் நல்ல ஒரு லைட் கிரீன் கலரும் இருக்கிற மாதிரி இருக்கு. இதை நான் ஓபன் பண்ணி காட்ட போறேன், ஏன்னா இது ஓபன் பண்ணி பார்க்கணும்னு எனக்கே ஆசையா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்குங்க. ஐயோ விசிறிமடிப்பு டைப் தான் எனக்கே இவ்வளவு பிடிக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி நான் சாரி எல்லாம் கட்ட மாட்டேன் அதிகமா, பட் இந்த விசிறிமடிப்பு டைப் இந்த மாதிரி கோட்டாஞ்சி டைப் காட்டன் டைப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. நீங்கள் காலேஜ் போகிற பொண்ணுங்க, நியூலி மேரிட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். எடுத்து கட்டினாங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு சாரி வேர் பண்ணிட்டு போகிறீங்க, ஃப்ரைடே அதுமா மட்டும் நான் வந்து ஸ்பெஷலாக கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கனாலும் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோட்டாஞ்சி டைப் காட்டன் மாதிரி எடுத்து கட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். எஸ்பெஷலி அப்பியரன்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா அழகாக இருக்கணும்னு, எங்கே போனாலும் நம்ம அப்படியே ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சாரீஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக்குடு டைப்பு இந்த மூணுமே. இதில் வந்து வேறி கலர் வேரியேஷனும் இருக்கும் அவங்கக்கிட்ட. யூனிஃபார்ம் சாரீஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சாரீ வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டாக கட்ட போகிறோம், இல்லை எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பல்க் ஆர்டரும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீ புக்கிங்கில் வந்து. யூனிஃபார்ம் சாரீஸ் இது வந்து அவங்களோட ரெகுலர் கலெக்ஷன் தான், ஸோ யூனிஃபார்ம் சாரீஸும் பண்ணி கொடுக்குறாங்க. இதுவும் வந்து கோட்டாஞ்சி டைப் காட்டன் தான். ஆக்சுவலி இந்த மாதிரி சாரீ வந்து எடுக்கிறவங்க 3/4 ஸ்லீவ் வைக்காமல் இது வரைக்கும் ஸ்லீவ் வச்சு தைச்சு அழகாக பிளவுஸ் தைச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா இருக்குல்ல, முந்தான டிசைன் பாருங்களேன், அழகாக மைல்டான ஒரு கோல்டன் ஜரி ஒர்க்கோட இருக்குது, அழகாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஃபேவரட் பிளாக் வந்துருச்சு, அழகா இருக்குங்க. இந்த பிளாக் கலர் எனக்கு எப்பயுமே பிளாக் வந்து எவர் ஃபேவரட்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பிளாக் கலர் நம்ம கட்டணும் அப்படின்னா என்னதான் வந்து சுமாரான கலர்ல இருந்தாலும் இன்னும் நம்ம அப்படியே ஒரு தமிழ்னா கலர்ல தெரியுற மாதிரி அவ்வளோ இதாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழகா இருக்குங்க. எப்போ பாரு தமிழ்னாவே சொல்றது, இன்னைக்கு யார் சொல்லலாம், ஐஸ்வர்யா சொல்லலாமா, ரொம்ப வெள்ளையா இருக்கிறது யாரு, டாப்ஸி இல்ல டாப்ஸி கலர்ல, டாப்ஸி கலர்ல இருக்கலாம், ரொம்ப சுமாரான கலர்ல இருக்கிறவங்க கூட. ஏன்னா அந்த மாதிரி பாத்தீங்களா இந்த ஃபேஸ் பார்த்தா இவ்வளவு நார்மலா இருக்கு. இப்ப இந்த பிளாக்கோட வச்சு பாருங்க டிஃபரன்ஸ் தெரியுதா, இதுக்குதான் இந்த மாதிரி கலர் சாரி எடுத்து கட்டினீங்கன்னா இந்த கலர் அப்படி கொஞ்சம் தூக்கலா தெரியும் அப்படிங்கிறது. நல்லா இப்படிதான் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன், உண்மை அதுதான். ஓகே அப்பப்போ உண்மையை சொல்லிடுறேன். சோ இந்த பிளாக் கலர் சாரிக்கும் பிங்க் கலர் காம்பினேஷனுக்கும் செம்மையா இருக்கு, ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஐ திங்க் ஒரு சில புடவையில் பார்த்தீங்கன்னா அந்த டை வந்து ரொம்ப வேர்ஸ்டாக இருக்கும், ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ரொம்ப குவாலிட்டி வேர்ஸ்டாக இருக்கிறது. இது அந்த மாதிரி இல்லை, புது சாரியோட ஸ்மெல் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக வருது. ஸோ இந்த புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில். அப்பா இப்போதாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமலை நான் வந்து சாரியில் ரிவ்யூவில் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா எப்போ எடுத்தாலும் அன்னப்பறவை வரும், இல்லை மயில் பறவை வரும், இல்லைன்னா கிளி வரும்,
இல்ல மாங்கா பிஞ்சு அது இதுன்னு நிறைய டிசைன் வரும். ஆனா இதுல ஒரு மான் குட்டி வந்திருக்கு, அதுவும் புள்ளி மான் முந்தானே. நல்ல கோல்டன் கலர்ல அழகா இருக்குங்க. இந்த விசிறி மடிப்பு டைப் வேணும்னு ஸ்பெஷலா சொல்லி கேட்டு வாங்குங்க. இந்த பார்டர்ல வந்து இவங்க இந்த இடத்துலயும் இங்கேயும் வந்து ஒரு கோல்டன் கலர் ஜரி ஒர்க் கொடுத்துங்காட்டி இது தனியா ஒரு என்ன சொல்றது பார்டரையே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. பார்க்கும்போதே ஒரு எம்போஸ்ட் மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கலர்ல வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிளவுஸுக்கு கீழே பாத்தீங்களா பிளைன் பிங்க்ல கோல்டன் பார்டர், சிம்பிளா கிளாஸியா இருக்கு இந்த சாரி. 870 ருபீஸ் தான் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். கண்டிப்பாக இது கடைகளில் அதிக ரேட்டு தான். இதே கலெக்ஷனில் இன்னும் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மைல்டான ஒரு ராமர் கலரில் அகைன் நான் சொன்ன பறவை வந்துச்சு பார்த்தீங்களா. அனிமல்ஸ்க்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க புடவையில். இது நாவல் பழ கலர்லையும் க்ரீன் கலர்லையும் இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன். அடுத்து எல்லோ அண்ட் பிளாக். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி புடவையில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா ஃபாத்திமான்னு சொல்லிட்டு, அவ வந்து இந்த மாதிரி கலர் எடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போ பாரு இந்த எல்லோ அண்ட் பிளாக்கே சொல்லிக்கிட்டு இருப்பா. எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு. இது வந்து சிம்பிளான பார்டர், இந்த இடத்துல சாரி ஃபுல்லாக வருது. இங்கே பாருங்க இந்த பார்டர் எப்படின்னு, கீழே அந்த புடவைக்கு கீழே வரும்ல அந்த பார்டரில் வந்து அழகாக ஒரு பறவை கொடுத்து ரெண்டு பார்டர் இந்த மாதிரி லைனில் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. எல்லோ வித் பிளாக் இந்த கலர் காம்பினேஷன் படிச்சது அப்படின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேளுங்க இது அவைலபிள் இருக்கான்னு. கீழே காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுக்குறேன், அவைலபிள் இருந்தால் உடனே கொடுப்பாங்க, இல்லைனா சோல்ட் அவுட் ஆயிரும் டக்குன்னு அவங்க கிட்ட. அதுதான் ப்ராப்ளம். இமீடியட்டாக பார்த்த உடனே அவங்க கலெக்ஷன் அப்டேட் பண்ண உடனே வாங்கிக்கோங்க. க்ரீன் பாருங்களேன், நான் பேசிக்கிட்டே என்னமோ என் பேச்சு அப்படியே தடப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது பாரு நல்லா இருக்குன்னு சொல்லி கண்ணு அங்கே போகுது, மூளை இங்கே போக சொல்லுது என்ன. ஏன்னா அந்த க்ரீன் கலர் அவ்வளோ அழகா இருக்கு. க்ரீனு ஒரு ஒரு கிளிப்பச்சை கலர் க்ரீனு பெப்சி ப்ளூ கலரில் பார்டர் ரெண்டுமே எடுத்தடிக்கிற கலரு, க்ளோயிங் கலரு. எங்கே இதை நீங்கள் கட்டிட்டு போனீங்கனாலும் கூட்டத்தில் தனியாக தெரிவிங்க. இந்த மாதிரி சாரி கட்டிட்டு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி நின்னீங்கன்னா நல்லா இருக்கே நம்ம பொண்டாட்டி கூட அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களை ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான சாரி நம்ம பேண்டமிக் டைமில் நம்ம எங்கே வெளியே போகிறோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம். நமக்கு எதுக்கு புது சாரி, நிறைய பேர் எடுத்து இப்போ சாரி தான் எடுக்கிறது இல்லை. ஆனால் ஏன் நான் சாரி இதை எடுக்கிறது முக்கியம்னு சொல்லி சொல்கிறேன்னா செல்ஃப் கிஃப்ட்னு ஒன்று இருக்குது, மீ டைம்னு ஒன்று இருக்குது. அதாவது நமக்கு நாமளே ஒரு டைம் எடுத்து நம்மளை அழகுபடுத்தி கண்ணாடி முன்னாடி நல்லா பார்த்துக்கிறது, நம்மளோட அம்மா அப்பா அப்புறம் நம்மளோட ஹஸ்பண்ட் இவங்கள்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சாரி கட்டி அழகாக இருக்கான்னு கேட்குறது, இது எல்லாமே வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தானே. எவ்வளவோ நம்மளும் சம்பாதிப்போம், இல்லை ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க, என்ன இருந்தாலும் இந்த மாதிரி புடவைகள் வாங்கி கட்டும்போது தான் நமக்குன்னு ஒரு நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணும்போது நல்ல ஒரு எடுத்து அடிக்கிற ஒயிட்டுக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சக்கரா மாதிரி இருக்கு, ஆனால் அதில் ஃபிளார் டிசைன் வந்திருக்கு. இங்கே பாருங்க அண்ணன் பறவை மாதிரி ஒரு டிசைன். அதுக்கு கீழே அந்த சினிமாலெலாம் விருது கொடுக்கும்போது எந்த விருது கிடச்சிருக்கு அந்த விருது கிடச்சிருக்குன்ற இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதில் ஒரு நெல்மணி மாதிரி வரும் அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்தானே பாருங்க அழகாக இருக்குது. இது ஒரு ஹனி கோம் டிசைன் மாதிரி நினச்சேன், ஆனால் பட் இது வேறு பேட்டர்னில் இருக்குது. 870 ருபீஸ்க்கு மச் மச் வர்த்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் காட்டன்லயே ஒரு டிஃப்ரெண்டான காட்டன். இது என்னன்னா எம்போஸ்ட் காட்டன், காட்டன் தான். ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ் ஆயிருக்கு இந்த டிசைன் புட்டா எல்லாமே, தெரியுதுங்களா. இதுதான் வந்து எம்போஸ்ட் காட்டன் டைப் அப்படிங்கிறாங்க. இது வந்து மல்டி கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா வந்து பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக், ஃபுல்லா பாடி ஃபுல்லா பிளாக், பார்டர் வந்து ஒரு கிரீன், ஒரு சின்ன ஹார்டன் ஷேப் அந்த மாதிரி. அந்த ஹார்டனை சுற்றியும் வந்து மயிலறகு இருக்கிற மாதிரி இருக்கு. பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளவுஸ் வருது. முந்தான டிசைன்ல இந்த மாதிரி ஒரு அழகான பறவை கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து 900 ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வருது. அடுத்து சேம் அதே தான் எம்போஸ்ட் காட்டன், தெரியுதுங்களா. இந்த புட்டா மட்டும் எம்போஸ் ஆயிருக்கு, ஒரு அழகா ஒரு பறவை உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து பிளவுஸ் மெட்டீரியல். ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது பெஸ்ட்டு. இந்த மந்த்லேயோ இல்லை கம்மிங் மந்த்லேயோ யாருக்காவது பர்த்டேஸ் வருதுன்னா யாருக்கு வாங்கி கொடுக்கலன்னு ஃபஸ்ட்டே யோசிங்க. யோசிச்சு இந்த வீடியோஸ் சொல்ல போனால் நிறையா என்னோடய யூடியூப் ஆடியன்ஸில் கூட பார்க்குறேன். ஃபீமேல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லைங்க, மேல் ஆடியன்ஸும் நிறைய பேர் பார்க்குறாங்க. உங்களோட கொலீக்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க ஒய்ஃப்க்கு இல்லை சிஸ்டர்ஸ்க்கு யாருக்காவது பர்த்டே இல்லை அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் வந்து அவங்க கிஃப்ட் பண்ணலாம் இல்லையா. கம்மி ரேட்லேயும் இருக்கும். மோஸ்ட்லி பேண்டமிக் டைமில் நிறையா பேர்த்துக்கிட்ட பைசா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பிஸ்னஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. கம்மி ரேட்லையும் ஒரு ஸ்மார்ட்டான க்யூட்டான சாரீஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி போகலாம். நெக்ஸ்ட் இவங்க கிட்ட இருக்கிறதுலயே ஹையர் அண்ட் ரேட் இதுதான், 1500 ருபீஸ். இது வந்து கோட்டாஞ்சி எம்போஸ்டு சாரி. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா உள்ள கொடுத்துருக்காங்க இல்லை குட்டி குட்டி புட்டா மாதிரி, இதெல்லாமே எம்போஸ் ஆயிருக்கு. மைல்டான ஒரு கோல்டன் கலர்ல ஜரி ஒர்க்கு, பெருசா இது கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் ஆனா பட்டு இல்லை அந்த மாதிரி, பட் இதுவும் அப்படிதான். ஆனா வந்து
பியூர் சில்க் கிடையாது பட் லுக்கு வந்து அவ்வளோ கிராண்டாக பிரம்மாண்டமாக இருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களா, டச் ஃபீலில் நிஜமாகவே செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு பட்டு சாரீ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து பிளவுஸ் மெட்டீரியல், 1500. நெக்ஸ்ட் சாரி பெப்சி ப்ளூ வித் கிரீன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிசைன் எல்லாமே ஒன்று தான், உள்ளே இருக்க முந்தானியும் அது தான். ஜரி வந்து கோல்டன் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. சி அழகாக இருக்குல்ல, கடைகளில் எப்படியும் கண்டிப்பாக அதிக ரேட்டு வைப்பாங்க. நமக்கு கம்மியான ரேட்டுக்கே நம்ம ஹோல்சேலில் இல்லை ரீட்டைலில் சிங்கிள் பீஸ் கூட அவங்க அவைலபிள் கொடுக்குறாங்க. டெலிவரி சீவோடையும் அவைலபிள் தான் இல்லை. நெக்ஸ்ட் வந்து சாமுத்ரிகா வஸ்திர கலா டைப்பில் நமக்கு பிரைடல் கலெக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிவ்யூக்கு புது பொண்ணுங்கள அட்டென்ஷன் உங்களுக்காக தான். நிச்சயதார்த்தம் இல்லை வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குல்ல, ஈவன் வெட்டிங்கே வந்து நீங்கள் பட்ஜெட்டில் பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பிரைடல் கலெக்ஷன் இது வந்து அழகாக இருக்குங்க. சாரி ஒரு பியூர் சில்கோட ஃபீலே கொடுக்குது, நல்லா கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிரைடல் கலெக்ஷன் வந்து நல்லா பெப்சி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு மாதிரி வந்திருக்கு. ஆனால் அந்த செக்குடுக்கு இடையில வந்து ஃப்ளார் டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது அழகாக இருக்குங்க. பார்டர் வந்து பெரிய பார்டர். பார்டரில் என்ன ஸ்பெஷல்னா ரெண்டு பார்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பார்டர் டிசைன் இங்கே ஒரு பார்டர் டிசைன். பொதுவாக நார்மலான சாரீஸ்லாம் இங்கே மட்டும்தானே ஒரு டிசைன் வரும், பட் இங்கே வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா டிசைனும் வந்துருக்கு. நீங்கள் சோனு மழை பெய்யிருக்கு, அப்படியே மண் வாசனை சூப்பராக இருக்குது, அப்படியே மண்ணை குத்து குத்து அள்ளி சாப்பிடணும் போல இருக்குது. எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, எங்கள் அக்கா அப்படியே தலையில் அடிச்சுக்கிறா ஐயோ ஐயோ அப்படின்னு. பார்த்தீங்களா இந்த ப்ளூக்கும் பிங்க் கலருக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. சி இதுதான் முந்தான டிசைன், இது பிளவுஸ் டிசைனர். கண்டிப்பாக ஒரு ப்ரைடுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு வந்து டிசைனர் வச்சு தான் நீங்கள் தைப்பீங்க. அதனாலேயே இது அவங்க பிளைனாக அவங்களோட இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் சொல்லி பிளவுஸை பிளைனாக கொடுத்துருக்காங்க. இதோட மார்க்கெட் ரேட்டு 5000 ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் இங்கே 1499 ருபீஸ் தான். இதுலேயே வந்து பிங்க் கலர்லேயும் இருக்குங்க, நிறைய பேர்த்துக்கு பிங்க்னா ஒரு பைத்தியம். இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு பார்டர் பார்த்த மாதிரி இதில் ட்ரிபிள் பார்டர் இருக்குது. எப்படின்னா இங்கே ஒரு டிசைன் இங்கே ஒரு டிசைன், இடையில அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இடையில ஒரு கோல்டன் கலர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, டச் ஃபீலும் செம்மையாக இருக்குது. சாரி சூப்பருங்க, அழகாக இருக்குது. இதுவும் 1500 ப்ளஸ் 1499 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ், ஒரு அதிகமாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் சேம். இதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்று கலர் மட்டும்தான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்கள்ட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கலாம், அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பல்க் குவாலிட்டி பல்க் குவான்டிட்டிஸில் கூட அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணது வந்து INR டெக்ஸ் சேலம் இளம்பிள்ளையிலேருந்து அவங்க அனுப்புகிறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க்ஸும் இருக்கும், ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மட்டும் கிளிக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஓகே பாய். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஒவ்வொருத்தி சுத்தக்காரி சொல்லமா, இந்த பாப்பா இது உங்க அம்மா தலையிலே போடு பாப்பா, எடுத்து போடு. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி சொல்லமா, வெறும் 800 ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ். சி வெறும் 800 ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் வருது இதுக்கு. நீங்கள் அப்படியே தழும்பு தழும்ப சேலை கட்டிட்டு தலைநிறையா புடவை வச்சுக்கிட்டேன் எல்லாம் ஒரு டைலாக் வரும் இல்லை, தலைநிறையா பூ தழும்பு தழும்புவோம் தழும தழும்புவோம் ததும்பு தழும் ஆ சொல்லமா அப்படி போயிட்டு தான் இருக்கு. தெரியும் இவ்வளோ பர்சனே தான் ரெடி பண்ணி கர்ப்பம் வச்சு பிடிச்சு மேல போட்டு